விஎஸ்வி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேஜிஎஃப்னால எல்லாருக்கும் தெரியறது படம் தான். இப்போ நம்ம சென்னையில் கேஜிஎஃப்னா எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க அதை பற்றி தான் பார்ப்போம். வண்ணாரப்பேட்டையில் கேஜிஎஃப் மென்ஸ்வேர் நடத்தி வந்த அதனுடைய உரிமையாளர் விக்கியை வந்து போலீஸ் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இது எதற்காகன்றது நம்மளுக்கு பார்ப்போம். யார் இந்த கேஜிஎஃப் விக்கி? இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார்? கேஜிஎஃப் விக்கி ஒரு வண்ணாரப்பேட்டையில் வந்து ஒரு சின்ன ஜவுளி கடை நடத்திட்டு வந்தவர். அதன் பிறகு இந்த தொழிலை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோன்றது ஒரு ஸ்மார்ட் ஐடியா பண்ணி கேஜிஎஃப் மென்ஸ்வேர்ன்ற ஒரு பேரை நியமித்து அதன் பிறகு நிறைய வீடியோக்கள் மூலயமா தன் தொழிலை வந்து அவர் வெளியேற்றிக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனலில் வர வைத்து தன் கடையில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து குறைந்த விலைக்கு நான் தரேன், அதாவது வெளியே நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறதுன்னா என் கடையில் 100 ரூபாய்க்கு தரேன், இந்த வாங்கிங்க, இப்படி சொல்லி 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 பிரபலப்படுத்தி தன் கடையை வந்து ஒரு பெருசாக உருவாக்கிட்டார் கேஜிஎஃப் விக்கி. இப்போ கேஜிஎஃப் விக்கியை வந்து எதுக்காக வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது, கேஜிஎஃப் மென்ஸ்வேரில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் வந்து கடையிலேருந்து 1 லட்சம் ரூபா வந்து கையாடல் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் தலைமறைவாகி மீண்டும் அதே கடைக்கு வந்து வேலை கேட்டிருக்காரு. அப்போது இந்த கடையோட உரிமையாளர் விக்கி வந்து தன்னோட ஆட்களை வச்சு இரும்பு ராடால் அவரை பயங்கரமாக தாக்கி அதன் பிறகு அவர் படுகாயமடைந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஒரு வழக்கு தொடர்றாரு, இது மாதிரி என்ன இரும்புராடால் என்னை குழம்பு வச்சு பண்ணாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. விக்கியை வந்து கூப்பிட்றாங்க, விக்கி தலைமறை வாய்ந்தார். இப்போ போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனிப்படை அமைச்சு விசாரணை மேற்கொள்கிறாங்க. சரி, விக்கி வந்து எங்கே தலைமறைவாக இருக்காரு, எங்கே போயிருக்காருன்னு தேடுறாங்க. இவங்களுக்கு எந்த குழுவும் கிடைக்கல. இப்போ போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விக்கி எங்கே இருக்காருன்னா சேலத்தில் வந்து பதுங்கியிருக்காரு. இந்த தனிப்படை மூலமா தகவல் தெரிஞ்சு விக்கியை வந்து சேலத்தில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் விக்கி மீது பல்வேறு குற்றங்கள் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. கேஜிஎஃப் விக்கி வந்து பாஜக ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு. இது மாதிரி நிறைய இந்த வழக்குகள் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் எல்லாம் இருக்கிறதுனால பாஜக தலைமை வந்து அவரை உடனடியாக அந்த பொறுப்பிலிருந்து அவரை விலக்கிட்டாங்க. இதன் பிறகு விசாரணையில் எதற்காக உண்மையிலேயே அவர் பணம் திருடியிருக்காரா இல்லையான்றது விசாரணையில் தெரியும். ஒருவேளை எதற்காக இவர் தாக்கப்பட்டார், உண்மையிலேயே பணம் திருடாததுக்காக தாக்கப்பட்டாரா இல்லை வேறு ஒரு காரணத்துக்காக இவர் தாக்கப்பட்டாரா அப்படின்றது வந்து நமக்கு கூடிய விரைவிலேயே நம்மளுக்கு தகவல் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம சென்னையில் லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட்டில் கூட வந்து அவர் இறங்கி வேலை பார்த்துருக்காரு. என்னென்னா தண்ணி வெள்ளக்காடாக நம்ம சென்னையே வெள்ளக்காடாக இருக்கும்போது அவர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது மக்களுக்கு தேவையான பால், ஆடைகள், சால்வைகள் இதுமாதிரி போன்றதெல்லாம் கூட அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இது மாதிரியான நல்ல விஷயங்களும் பண்ணிவிட்டு இப்போ ஏன் இந்த மாதிரி விஷயம் இது மாதிரி அடிதடி இது மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணுறாருன்றது யாருக்குமே புரியலை.